வள்ளுவர் வாசகர் வட்டம் அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுதாகர் இந்த பதிவில் டெய்ன் குரூப் எக்ஸாமில் மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் வாங்க டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் வாங்குறது எப்படி அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பதிவு நம்ம பதிவிட்டிருந்தோம் அதனோட தொடர்ச்சியாக இதில் இன்னும் ச அந்த டீட்டெயில் டீடைல்டாக அந்த மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்குறது அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் வாங்க நடந்த அனைத்து கொஸ்டின் பேப்பரையும் நம்ம பார்த்ததால அந்த வெயிட்டேஜ் மேக்ஸ் வெயிட்டேஜை தான் இங்கே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இதில் என்ன என்னென்ன டைப் ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ ஒர்க் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ தட் இன் ஆர்டர் டு கெட் தி மேக்ஸிமம் மார்க் ஸோ அதுதான் நம்மளோட இதனோட மோட்டோ மெயின் எய்மே அதை தான் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ் வைஸ் இங்கே யூனிட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சிலபஸ் வைஸ் எந்தெந்த சிலபஸ்க்கு நம்ம வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அது என்னென்ன யூனிட் நம்மளுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு மேக்ஸு பார்த்தோன்னா என்னது இதை மூணாக பிரிக்கிறோம் நம்ம ப்ரிப்பரேஷனு ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன யூனிட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டைப் ஆஃப் மாடல் இருக்குது சம்ஸ் மாடல் சம்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இன் ஆர்டர் டு அச்சீவ் நோ அதர் இருக்கோ டெஃபினட்லி யூ have டு ப்ராக்டிஸ் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இன் each அண்ட் எவ்ரி யூனிட் தட் இஸ் very important, அதுக்கு அடுத்தது சார் அதை என்ன பண்ணியிருக்கணும் அதை கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் so you have டு ரைட் frequent டெஸ்ட் நம்ம அதை எத்தனை டெஸ்ட் எழுதுறோம் எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ அப்படின்றது அந்த அதே டை சேம் டைம் வாட் ஆர் த ஷார்டட் ட்ரிக்ஸ் எங்கெங்கே எப்போ ஷார்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் எங்கே ட்ரிக் யூஸ் பண்ணணும் இதை இதை நம்ம ஒரு ஓரளவுக்கு சரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடம் வெற்றி நிச்சயமே ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இதில் நம்ம யூனிட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இதில் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் வி வில் கெட் எல்சிஎம்ஹ்சிஎஃப் ஏபிஜிபி டிஸ்கவுண்ட்டு பர்சன்டேஜ் ஸோ இப்போது பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வெயிட்டேஜ் பர்சன்டேஜில் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு ப்ராஃபிட் லாஸு தென் எல்சிஎம்ஹ்சிஎஃப் தென் மென்சுரேஷன் ஏபிஜிபி ஸோ டைம் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஸோ இதில் ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் யூ வில் கெட் மேக்சிமம் வெயிட்டேஜ் அப்போ இந்த மேக்ஸிமம் வெயிட்டேஜ் உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலி ஃபோ ஃபோர்டீன் மார்க்ஸ் விச் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இந்த அஞ்சு யூனிட்டில் நம்மளுக்கு கவர் ஆயிரும் அப்போ இந்த அஞ்சு யூனிட்டை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த அஞ்சு யூனிட் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்னென்ன இந்த எல்சிஎம் ஹசிஎஃப் நீங்கள் எல்சிஎம் எல்சிஎம்ஹ்சிஎஃப் எடுத்திங்கன்னா பெல்சம் அதுக்கடுத்தது இன்ன சார் ஒரு ரவுண்ட் ஆடிட்டோரியம் இருக்குது அந்த ரவுண்ட் ஆடிட்டோரியமில் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் ரன்னிங் ரேஸு கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஒன் இஸ் கம்ப்ளீட்டிங் அட் டூ ஹண்ட்ரட் செகண்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்டிங் அட் த்ரீ ஹண்ட்ரட் செகண்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்டிங் அட் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் அப்படின்னு வச்சுன்னா ஆஃப்டர் ஹவு மெனிசி செகண்ட்ஸ் தே மீட் டுகெதர் ஸோ இந்த மாதிரி ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ்

டைம் ஒரு ரிலேட்டட் ஒர்க்ஸ் டைம் ஒர்க்கில் இப்போ ஒரு ஒரு டேங்கில் ஏ பி சி மூணு பைப் இருக்குது ஸோ ஏ ஏன்ற பைப்பு இருபது மணி நேரத்தில் அந்த டேங்க்கை நிரப்போம் பின்ற பைப்பு ஃபோர்டீன் ஹவர்ஸில் நிரப்போம் சின்ற பைப்பு டுவெல் ஹவர்ஸில் நிரப்புறப்போ ஏ அலோன் ஏ அண்டு பி ஜாயின் டுகெதர் ஆர் ஏ அண்டு சி ஜாயின் டுகெதர் ஆர் ஏ அலோன் ஸோ இந்த மாதிரி சம்ஸ் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் கேன் ஏ அலோன் ஏ அண்டு பி ஜாயின் டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் ஸோ ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ மணி நேரத்தில் இந்த டேங்கை ஃபில் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஃபர்னிச்சர் இப்போ ஒரு மூணு கார்பெண்டர் ஒரு ஒரு டேபிளை ஃப்ரேம் பண்ணுறாங்க ஸோ ஏவோட டைம் தனியாக பியோட டைம் சியோட டைம் தந்துருப்பாங்க இப்போ ஏவும் சியும் சேர்ந்து இல்லை ஏ ஃபைவ் டேஸில் எவ்வளோ ஒர்க் முடிப்பாங்க ஸோ வி ஹவ் மாடல்ஸ் வி ஹவ் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் டு கவர் ஸோ திஸ் ஹேஸ் டு பி டன் கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண இதை இந்த டைப்பில் நம்ம மாடல் வைஸ் இருக்கிற மாடல் வைஸ் எல்லாமே தேடி அதில் இருக்கிற நம்ம ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த இதில் சக்ஸஸ் என்பது நிச்சயமே ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்த நாலு அஞ்சு யூனிட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண பின்னாடி அடுத்தது மீது இருக்கிற யூனிட்டை நம்ம இதே மாடல் வைஸாக ஏன்னா ஃபஸ்ட்டு இதுதான் தான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் அப்போ மேக்ஸிமம் வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஸோ ஸ்டெப் பை ஐ மீன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக ரிமைனிங் யூனிட்ஸையும் நம்ம கம்ப்ளீட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுவும் இது சேம் பேசிஸ் ஃபஸ்ட்டு யூ அவுட் டு ப்ரிப்பேர்

ஓ யூனிட் வைஸ் யூனிட் எல்லாமே கான்செப்ட் வைஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடித்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஹவு டு ஃபோக்கஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் வென் இட் கம்ஸ் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினெட்டாக நம்ம ஃபஸ்ட்டு என்சிஆர்டி எக்ஸாம்பிள் பிகாஸ் நம்ம எந்த ஒரு குரூப் எக்ஸாம் மேக்ஸ் நம்ம பார்க்குறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வரும் டென்த் ஸ்டாண்டர்டை விட்டு இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இட்டு நெவர் கோ பியாண்டு கிளாஸ் டென் ஸோ அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் எஸ்சிஆர்டி எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் டெஃபினட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வென் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ்

எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் ஒன்ஸ் தீஸ் போத் வேர் டன் இது ரெண்டுமே நம்ம முடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ப்ராப்ளம்ஸ் நம்ம கையில் இருக்குங்க ஒரு க்ளன்ஸ் பார்த்துருவோம் ஸோ அதில் அதை விட்டு பியாண்ட் என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குன்றத நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி அதை ஒரு பார்த்தோம்னா கண்டிப்பாக அட் எனி காஸ்ட் வி ஒன்ட் யூஸ் ஈ லூஸ் ஈவன் அ சிங்கிள் மார்க் ஸோ அதனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ் இதையும் கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபோட்டஸ் ஃபோக்கஸ் பண்ண பின்னாடி நம்ம அப்படி அதை அதை நம்ம வந்து இன்னும் இன்னும் நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னா த நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இஸ் ரிப்பீட்டட் டெஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கம்பைன்டு யூனிட்டாக டெஸ்ட்டு எழுதணும் அந்த டெஸ்ட்டு எழுதின பின்னாடி ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணுங்க ஒன்ஸ் வி டிஸ்கஸ் வி சம்டைம்ஸ் வி மே அட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல நம்ம நிறைய டைம் எடுத்துருவோம் ஸோ அதில் ஏதோ ஒரு நம்ம என்ன பண்ணிருக்கலாம் அந்த டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட் ஸ்ட்ரிக்ஸ் சம்திங் வி வில் டெஃபினெட்லி வில் கம் தண்ணும் ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் இருபத்தஞ்சிக்கு பத்தே எடுத்தாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் அவங்களோட மிஸ்டேக்கை ரெட்டிஃபை பண்ணவங்க மட்டும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யூஹர் யூ கெட் திஸ் இஸ் தி சான்ஸ் டு ரெட்டிஃபை வர்ற மிஸ்டேக் ஸோ அதுக்கு அடுத்தது டவுட் கிளாரிஃபிகேஷன் ஸோ டவுட் ஹஸ் டு பி கிளாரிஃபைடு இம்மீடியட்லி நம்மளுக்கு இதில் வர எந்தெந்த ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளமேட்டிக்கு கன்வர்ஷனில் டவுட் வரும் சில இப்போ வேர்ட் ப்ராப்ளம்ஸில் மேத்தமெட்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது புரிஞ்சுக்கிறதுல டவுட் வரும் இந்த டவுட் எல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணால் ஸோ தீஸ் ஆர் த த தி கீ ஏரியாஸ் விச் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி குரூப் எக்ஸாம்ஸ் ஹேஸ் டு ஃபோக்கஸ் கண்டிப்பாக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நம்ம இதில் உள்ள சின்ன சின்ன ஹடல்ஸ் எல்லாமே நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்மள இதில் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் இஸ் ஷூர் டெஃபினெட்லி இட் இஸ் பாசிபிள் ஸோ இங் குரூப் எக்ஸாம் எழுதுகிற எல்லோருக்கும் இதை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆஃப் ஐடியா யூ வில் கெட் டு கெட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் தி மேக்ஸ் இன் குரூப் எக்ஸாம்ஸ் ஸோ தேங்க் யூ